நீதி தேவதை ஒரு கோமா நிலைக்கு கொண்டு செல்லப்பட்டிருக்கிறார். சட்ட பஞ்சாயத்து பண்றது நீதிமன்றத்தினுடைய வேலைகள். நான் வந்து நேர்மையா நடந்து கொள்ள மாட்டேன்னு சிபிஐ சொல்லுது. சர்வதேச நீதிமன்றம் வோடாபோன் கேஸ்ல என்ன சொல்லியிருக்கு, இந்தியா ஃபைன் கட்டணும்னு சொல்லிச்சு. நிலக்கரி சுரங்கமா நீ எடுத்துக்கோ, ட்ரெயினா நீ எடுத்துக்கோ, விமானமா நீ எடுத்துக்கோ, இன்சூரன்ஸா நீ எடுத்துக்கோ. இன்னைக்கு வேலையில இருந்து நிக்கிறவன்ல பெரும்பான்மை யாரு? இந்துக்கள் தானே. மௌனம் பல நேரங்களில் விக்கிரமான கோபத்தினுடைய வெளிப்பாடாக மௌனம் தன்னை அப்படியே குறைத்து இந்தியா என்கிற ஒரு மிகப்பெரிய நாட்டினுடைய மாண்புக்கு ஏற்பட்டு இருக்கக்கூடிய இழுக்கு. பல தீர்ப்புகள் இந்த மாதிரி தீர்ப்பு வழங்கப்படும், அதன் மீது விமர்சனங்கள் இல்லாத தீர்ப்புகளே எதுவும் இருந்ததா நான் பார்க்கல. எல்லா தீர்ப்புகளின் மீதும் விமர்சனம் இருக்கு. ஆனால் இந்த தீர்ப்பு இந்திய அரசமைப்பு சட்டத்தின் மீதும் ஒரு பாதிக்கப்பட்டவனுடைய கடைசி நம்பிக்கையாக நீதிமன்றம் இருக்கும், நீதிமன்றம் கட்டாயம் நீதி வழங்கும் என்று நினைக்கிற நினைப்பின் மீதும் ஒரு மத்திய புலனாய்வு அமைப்போ அல்லது எந்த ஒரு அரசமைப்பு சட்டத்தின் அடிப்படையில் அமைக்கப்பட்ட அமைப்புகளோ கட்டாயம் சாதாரண மனிதனுக்கும் நீதியை பெற்றுத்தரும் என்பதின் மீது விழுந்த மிகப்பெரிய அடி. நீதி தேவதை ஒரு கோமா நிலைக்கு கொண்டு செல்லப்பட்டிருக்கிறாள். சரி, ரெண்டு பேரும் உனக்காக கிளைம் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால், சாலமன் சொன்னது மாதிரி ப்ரொப்போஸ் பண்ணது மாதிரி பாதியாக வெட்டி கொடுத்துட முடியுமா? நீதியை நீதியை பாதியாக வெட்டியெல்லாம் கொடுக்க முடியாது. நீதி என்பது ஒரு முழுமை தான். அப்போ நீங்கள் அதில் ஒருவேளை சமூகத்தால் ஒரு பகுதி வஞ்சிக்கப்பட்டு இருக்கிறது அல்லது அரசால் ஒரு பகுதி வஞ்சிக்கப்பட்டு இருக்கிறது அல்லது இன்னொரு பகுதியால் வஞ்சிக்கப்பட்டு இருக்கிறதுனா, உலகத்திலேயே ஸ்ட்ராங்காக ஒரு மனுஷன் இருந்தால் கூட அவனுக்கு எதிராக ஒரு சாதாரண மனிதனுக்கு நீதி வேண்டும் என்று அவன் போய் நிற்கிற போது அவன் பக்கம் நியாயம் இருந்தால் அதை வழங்குவது தான் அவன் பொறுப்பே தவிர, கட்ட பஞ்சாயத்து பண்ணுறது நீதிமன்றத்தினுடைய வேலை கிடையாது. அதென்ன நீங்கள் என்ன கட்ட பஞ்சாயத்து, அதை சாதாரண ஆள் பண்ணிட்டு போகிறானே. ஸோ உங்களுடைய வேலை வந்து நீதிமன்றம் தீர்ப்பளிப்பது மட்டும்தான். அந்த தீர்ப்பு அது முழுக்க முழுக்க ஒரு நாடகம் என்பதில் எனக்கு எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அது தீர்ப்பு தான் வழங்கப்பட்டதே தவிர நீதி வழங்கப்படவில்லை. இந்த நிலம் யாருக்கு உரியது? இடித்தது தப்பு, ஆனால் இடித்து வந்துட்டு நிலத்தை கொடுன்னு சொல்கிறது இருக்கு இல்லையா? இது எவ்வளவு ஒரு நீதி தேவதையை பரிதாபகரமான ஒரு சாட்சியாக வைத்துக்கொண்டு நீங்கள் நடத்திய அநீதி அது. இன்றைக்கு வரைக்கும் பல பேர் சொல்கிறாங்க அன்சைன்டு ஜட்ஜ்மெண்ட் என்று. அவங்க முழுக்க முழுக்க எதை ரிலை பண்ணாங்களோ அந்த அனெக்ஷன், அந்த இணைப்பு இருக்க, அங்கே அது சொல்லியிருக்கு, இங்கே அது இது சொல்லியிருக்குன்னு, அது எது அதை எதையும் அதற்கு கீழே பொறுப்பேற்பதற்கு ஒரு நீதிபதி கூட தயாராகலை. ஒரு நீதிபதி கூட தயாராகலை. ஆமாம், இது எங்கள் கலெக்டிவ் கான்சியஸ்னஸ் அல்லது கலெக்டிவ் விஸ்டம் அப்படின்னு யாரும் சொல்லலையே. அதுக்கு பொறுப்பேற்றுக் கொள்வதற்கு யாரும் தயாராக இல்லை. பொறுப்பேற்றுக் கொள்ளாத ஒன்றை நீங்கள் முன்னிறுத்தி தான் அது ஒரு தீர்ப்பே கொடுக்கப்பட்டது. அது தீர்ப்பல்ல, அது ஒரு பஞ்சாயத்தில் நடக்கிறது மாதிரியான விஷயமே தவிர சட்டத்தின் அடிப்படையிலானது அல்ல. இது வந்து ஏற்கனவே இங்கே இருக்கக்கூடிய புலனாய்வு அமைப்புகளும் சரி, நீதி வழங்குகிற அமைப்புகளும் சரி, முற்றிலுமாக சிதைக்கப்பட்டிருக்கிற நிலையில் அவங்க அவங்களுக்கான ஸ்பேஸை வச்சுக்கிட்டு தான் இதை பண்ணுவாங்கன்னு நினச்சேன். ஆனால் இவ்வளவு அப்பட்டமாக, ஆமாம் சட்டமெல்லாம் எனக்கு பொருட்டு கிடையாது, நான் வைக்கிறது தான் சட்டம், நான் சொல்கிறதான் புலனாய்வு என்று சிபிஐயும், அவங்க சொல்கிறத அப்படியே ஏற்றுக்கிறேன்னு நீதிமன்றமும் சொல்கிறாங்க. இது வந்து நிச்சயமாக ஒரு இந்தியா என்கிற கான்செப்ட் இருக்கு இல்லையா, இந்தியா என்கிற அதனுடைய தோற்றம் அதுக்கு ஒரு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். இந்த பாதிப்பிலிருந்து இந்தியா மீண்டு வருவதற்கு மிக நீண்ட காலம் ஆகும். அது வந்து நீதித்துறையின் மீதான நம்பகத்தன்மை சீர்குலைவது மட்டுமல்ல, பொதுவாக எந்த ஒரு அமைப்புலையுமே உங்களுக்கு என்னன்னு சொன்னால் தவறே நடக்காத அமைப்பு எதுவும் இருக்காது. ஆனால் தவறுகள் தண்டிக்கப்படும், பாதிக்கப்பட்டவனுக்கு நியாயம் வழங்கும் என்கிற நம்பிக்கை தான் ஒரு அமைப்பின் மீது, அது ஜனநாயகமாக இருக்கலாம் அல்லது நீதிமன்றமாக இருக்கலாம் அல்லது ஒரு நிர்வாகமாக இருக்கலாம், அதன் மீதான நம்பிக்கை, அதன் அடிப்படையில் தான் மனுஷன் உயிர் வாழ்கிறான், அதன் அடிப்படையில் தான் சமூக இயக்கங்களும் கோட்பாடுகளும் வரையறுக்கப்படுது. அது முழுவதும் இல்லை, நீ என் மேலே நம்பிக்கை வைக்காதன்னு நீதிமன்றம் சொல்லுது. நான் வந்து நேர்மையாக நடந்து கொள்ள மாட்டேன்னு சிபிஐ சொல்லுது. இரண்டையும் எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? மிகப்பெரிய ஜனநாயகத்தின் மீதான, அரசமைப்பு சட்டத்தின் மீதான மிகப்பெரிய வன்முறையை இன்றைக்கு சிபிஐயும் அந்த விசாரணை நீதிமன்றமும் நிகழ்த்தி இருக்கிறார்கள்.
நீதித்துறையின் மீதான ஆளும் வர்க்கத்தின் அழுத்தம், ஆளும் கட்சியினுடைய அழுத்தம், சமூகத்தில் மிக உயர்ந்த அந்தஸ்தில் உள்ளவர்களுடைய அழுத்தம் இருந்திருக்கு. நீங்கள் 44 பேர் ஒருத்தன் எரிச்சு கொன்னுட்டான் அப்படின்னு சொன்னால் கார் வச்சிருக்கவன் கொல்ல மாட்டான், அவனுக்கு சமூகத்தில் அந்தஸ்து இருக்கு, அவன் கொலை செய்ய மாட்டான்னு சொன்ன நீதிமன்றங்கள் நம்பூர் நீதிமன்றங்கள் வெண்மதி கேஸில் கார் வச்சிருக்கவன் கொல்ல மாட்டான்னு சொன்னாங்க, இந்த நீதிமன்றம் சொல்லிச்சு. எனவே நீதிமன்றம் வந்து ஆரம்பத்திலேருந்து ரொம்ப புனிதமாக இருந்தது அப்படின்லாம் நான் நினைக்கல. அது புல்ஸ் அண்ட் ப்ரெஷர் வந்து எல்லா காலத்திலையுமே இருந்தது என்பது உண்மை. ஆனால் ஒவ்வொரு சமயத்திலும் தன்னை நிலைநிறுத்தி கொள்வதற்காக நீதிமன்றங்களும் ஒரு போராட்டத்தை நடத்தணும். நீதிமன்றம் ஒன்றும் இந்த ஆளும் வர்க்கத்திற்கு அப்பாற்பட்டதல்ல. ஆளும் வர்க்கம் ஒவ்வொரு நாட்டினுடைய அரசமைப்பு சட்டமும் அன்றைய ஆளும் வர்க்கத்தினுடைய நலனை பாதுகாப்பதற்காகத்தான் இருக்கிறோம். இதை சொல்லும்போது சில சாதாரண ஆட்கள் கூட என்ன கேட்பாங்கன்னா, அப்போ அந்த விஷயத்தில் நேர்மையாக சொல்லலையா, இந்த விஷயத்தில் நேர்மையாக சொல்லலையா, அல்லது வந்து என்ன ராமலிங்க ராஜுவை ஜெயிலில் போடணும்னு நீதிமன்றம் சொல்லலையா, அனில் அம்பானி பணம் கட்டலைன்னா அவரை கோர்ட்டுக்கு கொண்டு போயிடுவோன்னு அதாவது ஜெயிலுக்கு கொண்டு போயிடுவோன்னு சொல்லலையா, இப்படியெல்லாம் கேட்பாங்க. இட்ஸ் ஹம்பக். ரெண்டு முதலாளிக்கு இடையில் சண்டை வரும்போது நீதிமன்றம் நியாயமாக நடந்துக்கும். ரெண்டு தொழிலாளி கடையில் சண்டை வரையில் நீதிமன்றம் நியாயமாக நடந்துக்கும். ரெண்டு ரவுடி கடையில் நடந்தாலும் அது நியாயமாக நடக்கும். ஏழைக்கும் பணக்காரனுக்கும் நடக்கும்போது, நான் பணக்காரங்கிறது வந்து கார்ப்பரேட்டுக்கும் இடையில் நடந்ததுன்னு சொன்னால் நீதிமன்றம் எங்கே இருக்கும்னா அவங்க பக்கம்தான் நிற்கும். இப்போ சர்வதேச நீதிமன்றம் வோடாஃபோன் கேஸில் என்ன சொல்லியிருக்கு, இந்தியா ஃபைன் கட்டுறான்னு சொல்லிடுச்சு. இந்தியா வந்து 27,000 கோடியை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி இப்போ சமீபத்தில் சர்வதேச நீதிமன்றம் சொல்லிடுச்சு. எனவே அது வந்து எந்த ஆட்சி இருந்தாலும், நான் இப்போவும் சொல்கிறேன், சிபிஎம் ஆட்சி பொறுப்பில் இருக்க இந்தியா முழுவதும் ஒரு ஆட்சி வந்துருச்சுன்னா அது உருவாக்குற கான்ஸ்டியூஷன் என்பதும் கூட அது ஆளும் வர்க்கத்தினுடைய பிரதிநிதி என்றால், தொழிலாளி வர்க்கம் ஆளும் வர்க்கத்தினுடைய பிரதிநிதி என்றால் ஆளும் வர்க்கத்திற்கு சாதகமானதாக தான் இருக்கும். அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஆளும் வர்க்கம் என்பவர்கள் பெரும்பான்மையாக இருப்பாங்க. ஆனால் இப்போ நம்ம ஊரில் என்ன இருக்காங்கன்னா, ஆளும் வர்க்கமாக இருப்பது ரொம்ப ரொம்ப சிறுபான்மை. ஒரு 10-100 முதலாளிகள் அவங்களுடைய பிரதிநிதியாக இவங்க இருக்காங்க. அப்போ எனவே இப்போ திடீரென்று வந்திருப்பது வேறொரு விஷயம் என்று நான் பார்க்குறேன். அது என்னன்னா, நீங்கள் ஆளும் வர்க்கத்தினுடைய நலனும் அதே போல் இந்த மதவெறி கொண்ட ஒரு முழுக்க முழுக்க வலதுசாரித்தன்மை கொண்ட ஒரு கட்சியும் ஆட்சி பொறுப்பில் இருக்காங்க. இது அவர்களுடைய நன்மைக்காக இவர்கள் எது செய்கிற வரைக்கும், இந்த ஆளுங்கட்சி செய்கிற வரைக்கும் இது ஆதரித்து நிற்கிறதுன்னு அவங்க நிற்கிறாங்க. ஏன்னா நிலக்கரி சுரங்கமாக நீ எடுத்துக்கோ, ட்ரெயினாக நீ எடுத்துக்கோ, விமானமாக நீ எடுத்துக்கோ, இன்சூரன்ஸாக நீ எடுத்துக்கோ. பட் பொதுவாக முதலாளிகள் இந்த மாதிரியான விஷயத்தில் கோர்ட்டு நியாயமாக இருக்கணும்னு நினைப்பாங்க. அவர்களுடைய நலன் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதற்காக ஒரு பீஸ் வேணும்னு நினைப்பாங்க, அவங்க தொழில் நடத்துறதுக்கு, அவங்க லாபம் வர்றதுக்கு. ஆனால் இப்போ என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த அடக்குமுறை தனக்கு லாபத்தை தரும் என்று நினைக்கிறாங்க. எனவே இவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் ரெண்டு பேரும் சேர்ந்து இன்றைக்கி பண்ணுறதுனால, அநேகமாக பேப்பரை பார்த்தீங்கன்னா, நீங்கள் 1992 பாபர் மசூதி இடிக்கப்படுது, December 6 என்று பாபர் மசூதி இடிக்கப்படுது. இந்தியாவில் அதை ஏது ஆதரித்து எழுதிய ஒரு பத்திரிகை கூட கிடையாது. ஆதரித்து எழுதலைங்கிறது மட்டும் இல்லை, இது வந்து அதில் நியூட்ரல் ஸ்டாண்டுன்னு கூட யாரும் எடுக்கல. ஆனால் இன்றைக்கி நிலைமை மாறி வந்திருக்கு. போன நவம்பரில் இந்த ஜட்ஜ்மெண்ட் வந்தோடனே பெரும்பாலான பத்திரிகைகள் ஆகா ஒவ்வொன்றும் பாராட்டி எழுதுகிற அளவுக்கெல்லாம் வந்தாங்க. இது என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால், ஆளும் வர்க்கத்து அதாவது நியாயம் என்பதே கூட அப்படியே நிலையாக இருக்கிறது இல்லை, அப்படி ஷிஃப்ட் ஆகிறது. ஸோ சமூகத்தை இவங்க, நான் இன்றைக்கி கூட பார்க்குறேன், சங் பரிவார ஆதரவாளர்களை பொறுத்தளவில் இது நியாயம் தானே, அந்த கேஸில் அப்படி நடக்கலையா, இந்த கேஸில் இப்படி நடக்கலையா என்று பேசுகிறார்கள். எனவே அவர்கள் இதை தவறென்று, இது நியாயம்னு சொல்ல, இது நிறையா நடக்குது அதில் ஒன்று என்று அவர்கள் நியாயப்படுத்த விரும்புகிறார்கள். இது இந்த காலம் வந்து எல்லா காலத்திலையுமே எந்த பில்லர் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், ஒரு நேரத்தில் பாராளுமன்றம் கை கொடுத்துருக்கும். நீதிமன்றம் வந்து இடஒதுக்கீடு வேணாம்னு சொல்லும்போது பாராளுமன்றம் வந்து ஒரு சட்டம் இயற்றி இல்லை இடஒதுக்கீடு சரின்னு சொல்லியிருக்கும். இன்னொரு கட்டத்தில்
பாராளுமன்றத்தை முடக்கி வச்சது சரிதான் அப்படின்னு சொன்னால் நீதிமன்றம் வந்து அப்படி முடக்கி வச்சது சரியில்லைன்னு சொல்லியிருக்கு. இந்த ரெண்டுமே ஒரு மாதிரி இருக்கிற காலத்தில் கூட சில விஷயங்களில் நிர்வாக அமைப்புகள் அதை செஞ்சுருக்காங்க. ஆனால் இப்போ வந்திருக்கக்கூடிய பிரச்சனை என்னன்னா, இந்த ஆளும் கட்சியினுடைய மிக மோசமான தத்துவம் என்பது அது எந்த சட்டம் நியாயம் நீதிகளை பற்றி கவலைப்படாத ஒரு அமைப்பாக இருக்கிற காரணத்தினால அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இது எல்லாத்தையும் சிதைச்சிருக்காங்க. அது நீதிமன்றமாக இருக்கலாம், சுப்ரீம் கோர்ட்டாக இருக்கலாம், ஆர்பிஐயாக இருக்க, ரிசர்வ் பேங்காக இருக்கலாம், சிபிஐயாக இருக்கலாம், எலெக்ஷன் கமிஷனாக இருக்கலாம், சென்ட்ரல் இன்ஃபர்மேஷன் கமிஷனாக இருக்கலாம், சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷனாக இருக்கலாம், ஒவ்வொன்றையும் அவர்கள் சிதைத்திருக்கிறார்கள் தன்னுடைய வேலைக்காரங்க. ஆக்சுவலாக இந்த அமைப்புகள் அத்தனையும் நம்முடைய அரசமைப்பு சட்டத்திற்கு வேலை செய்ய வேண்டியவர்கள். ஆனால் இவங்க எல்லாத்தையும் தன்னுடைய அடியாளாக இன்றைக்கு இந்த ஆளுங்கட்சி மாற்றியிருக்கு. அதில் என்னென்னா, நீதியை வீழ்த்துவதற்கான அடியாளாக சிபிஐயையும் அவங்க வந்து அந்த விசாரணை நீதிமன்றத்தையும் பயன்படுத்தியிருக்கிறார்கள் என்று தான் பார்க்க வேண்டியது. எல்லா முஸ்லீமும் இதில் வருத்தப்படுவார், அதில் எனக்கு ஒன்றும் சந்தேகம் இல்லை. ஆனால் இது முஸ்லீம்கள் மட்டுமே வருத்தப்பட வேண்டிய விஷயம் என்று நான் பார்க்குறேன். இப்போ நீங்கள் வந்து விவசாய சட்டம் பாதிக்கப்பட போகிறது இந்தியாவில் முஸ்லீம்களா? பெரும்பான்மை இடங்களில் இந்துக்களுடைய நலன் தான் பாதிக்கப்பட போகுது. இன்றைக்கி வேலையிலேருந்து நிற்கிறவனில் பெரும்பான்மை யார்? இந்துக்கள் தானே. அவனுடைய நலன்கள் தான் பாதிக்கப்பட போகுது. அப்போ இதை பொதுவாகவே அவங்க இதை கட்டி அமைக்க விரும்புகிறாங்க. என்ன கட்டி அமைக்க விரும்புகிறாங்கன்னா, இது இஸ்லாமியர்களுக்கு எதிரானது, சிறுபான்மையினருக்கு எதிரானது அப்படின்னு அவங்க பேசும்போது தான் அப்படி பேசுவாங்க. ப்ராப்ளம் என்ன, நீதி அமைப்பு, நீதி வழங்குகிற முறை அமைப்பு இருக்குல்ல, அதை அவங்க சிதைச்சிட்டாங்க. அதை இன்றைக்கி ஒரு அடியாளாக நீங்கள் சிறுபான்மையினருக்கு எதிராக பயன்படுத்தினா, இன்னொரு நாள் அவங்களுக்கு இது எதிராக இருக்க எல்லாத்துக்கும் பயன்படுத்தணும். இப்போ ராமர் கோயில் கட்டணும்னு இந்தியாவில் இருக்க பெரும்பான்மை எங்கேயாவது கேட்டாங்களா? நரேந்திர மோடி ஆகஸ்ட் 5ஆம் தேதி பேசும்போது, ஃபவுண்டேஷன் பண்ணும்போது, இது இன்னொரு சுதந்திரம், 135 கோடி மக்களுடைய விருப்பம், நூற்றாண்டு காலமாக நம்ம போராடினது ஒன்றும் கிடையாது, ஒரு 35 வருஷம். அவர் ராமர் கோயில் கட்டுவேன்னு சொல்லி தான் ஓட்டு கேட்டார். இன்னொன்று என்ன சொன்னார்னா, எனக்கு ஓட்டு போடாதவங்கெல்லாம் எனக்கு எதிரானவங்கிறத ரொம்ப வெவ்வேறு வகையில் சொன்னார். இது ரெண்டும் சொன்ன பிறகும் அவங்களுக்கு கிடைச்ச வாக்கு வந்து வெறும் 37%. மீதி 63% பேர், இந்தியாவில் 63% பேர் இஸ்லாமியர்கள் இருக்காங்க, இல்லை கிறிஸ்தவர்கள் இருக்காங்க, இல்லை சீக்கியர்கள் இருக்காங்க, இல்லை கம்யூனிஸ்டுகள் இருக்காங்க, அல்லது காங்கிரஸ்காரங்க இருக்காங்க. எல்லாரும் சேர்ந்து சொன்ன ஒற்றை குரல் அது வந்து. இன்னும் சொல்லப்போனால், அதில் மீதி உள்ள அத்தனை இந்துக்களும் இதை நீ சொல்கிறத நான் ஏற்றுக்கலைன்னு சொன்னதாக அர்த்தம். எனவே ஒரு சாதாரண இந்திய குடிமகன் இருக்கான் இல்லையா, அவன் தான் வஞ்சிக்கப்பட்டதாக சட்டத்தின் பெயரால் அல்லது நீதியின் பெயரால் நீதிமன்றத்தின் பெயரால் வஞ்சிக்கப்பட்டதாகத்தான் இன்றைக்கி நினைக்கிறான். ஜனநாயகம் என்பது ரொம்ப முக்கியமானது. அது இருந்தால் மட்டும்தான் நீங்கள் இதை அடுத்த ஸ்டேஜுக்கு கொண்டுட்டே போக முடியும், இந்த ஜனநாயகத்தை அடுத்த நிலைமைக்கு எடுத்துகிட்டு போக முடியும். அதுக்கு போகிறதுக்கு மதச்சார்பின்மையின் மீதும் அரசமைப்பு சட்டத்தின் அடிப்படையில் அமைக்கப்பட்ட நிறுவனங்களுடைய சுயேட்சை தன்மையின் மீதும் நம்பிக்கை வைத்திருக்கிற எல்லாரும் அதை பாதுகாப்பதற்காக கரங்கோர்ப்பது அவசியம். நான் நிச்சயமாக சொல்ல விரும்புகிறேன், இஸ்லாமியர்களுக்கு, இஸ்லாமிய நண்பர்கள் பல பேர் உண்மையிலேயே அது ரொம்ப பெருமளவுக்கு பாதிக்கப்பட்டிருப்பாங்க, மன ரீதியாக சிதைக்கப்பட்டிருப்பாங்க. போன ஜட்ஜ்மெண்ட் வந்தபோதே அதுதான் அவர்களுடைய நிலைமையாக இருந்திருக்கும். பல நேரங்களில் அவங்க மௌனமாக இருந்தாங்க. மௌனம் பல நேரங்களில் உக்கிரமான கோபத்தினுடைய வெளிப்பாடாக மௌனம் தன்னை அப்படியே புதைத்து கொள்ளும். நான் அப்படித்தான் நினைக்கிறேன். ஆனால் ஒவ்வொன்றா வரும்போது, இதைவிட மிக சாதாரணமான ஒரு விஷயத்தில் நீதிமன்றம் அப்படி சொல்கிறபோது எல்லாவற்றிற்கும் எதிராக கலந்தெழுவார்கள். எனவே நான் அவங்கள்ட்ட சொல்கிறேன், நீங்கள் தனியாக இல்லை, உங்களுக்கு அநீதி இழைக்கப்பட்டதாக நினைக்காதீங்க. இந்தியா என்கிற ஒரு மிகப்பெரிய நாட்டினுடைய மாண்புக்கு ஏற்பட்டு இருக்கக்கூடிய இழுக்கு. ஸோ இதில் நம்ம எல்லோரும் இணைஞ்சு தான் நிற்கணும். இதில் இந்து, முஸ்லீம், கிறிஸ்தவர், சீக்கியர் என்கிற பிரச்சனையே கிடையாது. இந்தியனாக இருக்க விரும்புகிற, இந்தியா ஒரு பெருமைமிக்க நாடாக இருக்க வேண்டும் என்று நினைக்கிற ஒவ்வொருத்தரும் இதுக்கு எதிராக தன்னுடைய குரலை எழுப்பணும். இதை நாங்கள் ஏற்றுக்கொள்ளலை. நீ நீதிமன்றத்தின் சட்டத்தின் பெயரால் மட்டுமல்ல, நீதியின் பெயரால் கூட நீ அநீதி இழைப்பதை ஏற்க மாட்டோம், அதை நாங்கள் ஏற்கலைன்னு முன்னுக்கு வரணும். நிச்சயமாக இடதுசாரிகள் அப்படி ஒரு ஒருங்கிணைப்புக்கு முயற்சி எடுக்கும்.